அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் நாயன்மார் நமிநந்தி அடிகள் அப்படிங்கிற நாயன்மாரின் கதையை பார்க்க போகிறோம். திருவாரூர் பக்கத்துல ஏமப்பேரூர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர், அந்த ஊரில் வாழ்ந்து வந்தவர் நமிநந்தி அடிகள். மிகச்சிறந்த சிவபக்தர், எப்பொழுதும் இப்பொழுதும் நம சிவாய என சொல்வோமே என்று பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டு வாழ்ந்தவர். அப்படிப்பட்டவர் அடிக்கடி திருவாரூருக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுவது உண்டு. ஒரு நாளைக்கு கோவிலுக்கு போறார் சுவாமி தரிசனம் ஆறுது. அப்படி சுவாமி தரிசனம் ஆயிட்டு வெளியில வரும்பொழுது அங்க அறநெறி கோவில் அப்படின்னு பக்கத்துல இன்னொரு கோவில் மாதிரி தனி சன்னதி மாதிரி இருக்கும், அந்த கோவில்ல வந்து சுவாமியை பார்க்கலாம் அப்படின்னு தரிசனத்துக்கு போகும்பொழுது அங்க சாயங்காலம் ஆயிடுறது, விளக்குகள் இல்லை. இப்ப மாதிரி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இல்லாத நேரம், அதனாலேயே அந்த கோவிலுக்கு விளக்கு ஏற்றுவது என்பது அவ்வளவு ஒரு புண்ணியமான காரியம். அப்போ சரி, இங்க விளக்கு ஏற்றி சுவாமியை வணங்கலாம் அப்படின்னா இவர் வீட்டுக்கு போய் தான் எண்ணெய் அதெல்லாம் எடுத்துன்னு வர முடியும். அங்க விளக்கு இருக்கு, திரி இருக்கு, ஆனா எண்ணெய் இல்லை. ஸோ இப்ப வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வரணும்னா ரொம்ப லேட் ஆயிடும். அவருடைய வீடு கொஞ்சம் தள்ளி இருக்கு. இப்ப பக்கத்துல ஏதாவது ஒரு வீட்டுல போய் எண்ணெய் கேட்கலாம், சுவாமி தரிசனத்துக்காக தானே எண்ணெய் கேட்கணும், சுவாமிக்கு தானே ஏத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு வீட்டு கதவை தட்டி இந்த மாதிரி சிவபெருமானுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும், கொஞ்சம் எண்ணெய் தர முடியுமா அப்படின்னு கேட்கிறார். ஒண்ணு தரேன்னு சொல்லணும், இல்ல முடியாதுன்னு சொல்லணும், இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும், இது எதுவும் இல்லாம அங்க அந்த வீட்டில் இருந்த சமணர், உங்க பெருமான் தான் கையிலேயே அக்னியை வச்சுட்டு இருக்காரு, அப்படிப்பட்டவருக்கு எதுக்கு எண்ணெய், அங்க திருவாரூர் குளத்துலதான் இவ்வளவு ஜலம் இருக்கு, அந்த ஜலத்தை விட்டு ஏத்துங்களேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு, என்ன இப்படி இகழ்ந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வேதனையோட சுவாமி சன்னதியில வந்து அப்படியே கண்ணீர் மல்க, சிவபெருமானே இது என்னது, உன்னையே இகழ்ச்சியாக பேசுறத இந்த காதுகள் கேட்டனவே, இந்த பஞ்சாட்சரத்தை மட்டுமே கேட்கிற இந்த காதுகள் இப்படி ஒரு இகழ்ச்சியான வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயிடுத்தேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுற. அப்போ ஒரு அசரீரி வாக்கு கேட்கறது, எதுவுமே என்னுடைய லீலைதான் அப்படிங்கிற மாதிரி, நீ போய் அந்த குளத்துல இருந்து நீரை எடுத்து கொண்டு வந்து விளக்கேற்று அப்படின்னு சொல்றது. இவருக்கு ஒண்ணுமே புரியல, பகவானே சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்ன குவெஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் குளத்துல இருந்து நீரை எடுத்து கொண்டு வந்து அங்க இருக்கிற விளக்குல எல்லாம் விட்டு விளக்கு ஏத்துற ஜெகஜோதியா எரியறது. கொஞ்ச நேரம் தான் ஆறுது, இது இந்த நியூஸ் வந்து அந்த ஊர் பூரா பரவ அந்த மக்கள் எல்லோரும் வந்து பார்த்தா அன்னைக்கு வந்து விளக்கு ஏத்திருக்காரு விடிய விடிய சொல்ல போனா. ஏன்னா அன்னைக்கு விளக்கு தனிய, திருப்பியும் ஜலத்தை கொண்டு விடுறார், திருப்பி எரியறது, திருப்பி தனிய, எந்த விளக்குமே தனியாம அப்படியே அன்னைக்கு நைட் எல்லாம் ஜெகஜோதியா பெருமானுக்கு விளக்குகள் எரிந்தனவாம். இப்படி தண்ணீராலேயே விளக்கு எரித்தார் நமிநந்தி அடிகள். இந்த நிகழ்ச்சிய முத்துசுவாமி தீட்சிதரவர்கள் சதாச்சலேஸ்வரம் அப்படிங்கிற கீர்த்தனையில பதிவு பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட நமிநந்தி அடிகளின் சரித்திரத்தை நம்ம இன்னைக்கு தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.